இப்போ இந்த சம்பவம் நடந்த மத்தியில் போன வாரம் உரையில் வந்து இரண்டாவது உரையில் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஆனால் பேசுனதை பற்றி முகநூல் அடிப்படையில் வந்து இது பேசுனது தவறு, இதை காட்டி கொடுத்தது தௌஹித் ஜமாத் தான் என்கிற மாதிரியெல்லாம் திட்டி முகநூல் வழியாக இவங்க வந்து இந்த மாதிரியான கருத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்குண்டான பதிலடி என்ன? அதே சகோதரர்கள் தான் திருப்பாலக்குடியில் அந்த சகோதரனை வந்து கூட்டிகிட்டு போய் விசாரணை நடத்தி முடியக்கூடிய தருவாயில் காவல்துறை மத்தியில் அவர்களுக்கு வெறுப்பூட்டுற வகையில் இனிப்பை கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அதை இன்னைக்கு செய்தியாக போட்டிருக்கிறான். இந்த மாதிரி நாங்கள் மீட்டுட்டு வந்தோங்கிற ஸ்டேட்டஸ் நீ போட்டனால தான் இப்படிப்பட்ட பெரிய பிரச்சனை வந்திருக்குது, இது நீங்களாக மறுபடியும் வந்து ஆரம்பிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கான். இதில் எந்த வகையில் இது சரி? அதாவது வந்து சௌரவருடைய ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இந்த ISIS டிசர்ட் விவகாரம் சம்பந்தமா இந்த வெள்ளிக்கிழமை அல்லாமல் இதுக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை நம்ம தொண்டி மருகஸில் வந்து உரை நிகழ்த்திய தாயி வந்து இரண்டாவது உரையில் இதை சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. சகோதரர் மசாரிக் அவர்கள், மாவட்ட பேச்சாளர் மசாரிக் அவர்கள் இது குறித்து இரண்டாவது உரையில் பேசியிருக்காரு. பேசப்பட்ட செய்தி என்ன என்பதெல்லாம் வந்து எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் இவன் எப்படி இதை பேசலாம், கமாண்டர்கள்லாம் நானே படித்தேன், ரொம்ப அறிவுறுக்கத்தக்க மிக கேவலமான முறையில் அவரை வந்து திட்டி கீழே கமாண்டுகள் போடக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். என்னவா நம்ம தான் காட்டி கொடுத்துட்டோம், இந்த உரை நிகழ்த்தினது தான் ISIS டிசர்ட் போட்டார்கள் என்பதற்கு நம்ம தான் காட்டி கொடுத்தோமா, தௌஹித் ஜமாத் தான் காட்டி கொடுக்கக்கூடிய வேலையை செய்து விட்டது என்று சொல்லி அந்த டிசர்ட் போட்டவர்களுடைய தரப்பிலிருந்து கிளப்பி விட்டு அது முகநூல் முல்லா வந்து உலா வந்து துண்டிலை வந்து அதை வந்து நடுநிலைவாதிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை தமிழ்நாடு தொகுதி ஜமாத் மேலே வைக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்கின்றோம். இது குறித்து தான் அவர் இரண்டாவது கேள்வியை கேட்கிறார். இதை வந்து நம்ம காட்டி கொடுத்தோம்னு சொல்கின்றார்களே, உண்மையிலேயே இவர்களுடைய மனசாட்சியின் அடிப்படையில் அல்லாக்கு பயந்து இந்த பேச்சை பேசுகின்றார்களா, எதை காட்டி கொடுக்கணும்? இந்த மாதிரி வந்து உலக அதிசயம் ஏழு ஒன்று தாஜ்மஹால் காட்டி கொடுத்துட்டாரு, தாஜ்மஹால் மேலே காட்டி கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி வந்து இப்போ இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி மோடின்னு காட்டி கொடுத்துட்டாரு என்றவனால் சொன்னா இதை என்ன நினைப்போம்? காந்தியை சுட்டது கோட்ஸேன்னு சொல்லி நான் இப்போ பிரச்சாரம் பண்ணுறேன்னு, ஏன் இந்த மாதிரி அநியாயம் பண்ணி கோட்ஸே சுட்டு கொண்டு விட்டான் அப்படின்னா, காந்தியை சுட்டது வந்து கோட்ஸே நான் காட்டி கொடுத்துட்டாருன்னா இதை நான் காட்டி கொடுத்தா ஊர் உலகத்துக்கே வந்து ஃபேஸ்புக்கில் போட்டா உலகம் ஃபுல்லாக போகும் தெரியாதா? ஃபேஸ்புக்கில் வந்து போட சொன்னது தௌஹித் ஜமாத் போட சொல்லிச்சு, தௌஹித் ஜமாத் டிஷர்ட் போட சொன்னோம், தௌஹித் ஜமாத் டிஷர்ட் பிரிண்ட் போட்டு கொடுத்துச்சு, நீ எடுத்த போட்டோ வந்து ஒளிஞ்சிருந்து ஒளிச்சு வச்சிருந்து உங்கள்டிருந்து கள்ளத்தனமாக திருடி நாங்களா எங்களுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டோம், நாங்களா இந்த வேலையெல்லாம் செஞ்சோம், நாங்களா அவங்கள ஏர்கல்லோட நின்று போஸ் கொடுக்க சொன்னோம், நாங்களா அவங்கள வந்து இனிப்பு விட்டு விடுறதுக்கு உண்டான வேலையை நாங்களா பார்க்க சொன்னோம், நாங்களும் காட்டி கொடுத்தோம். அது வந்து போட்டு இவர்கள் வந்து போட்டு பரப்பி விட்டவனையும் அது ஃபேஸ்புக்கில் போட்டால் ஊர்வலத்தில் உள்ளவங்களாம் டவுன்லோடு பண்ணி பரப்ப மாட்டான்ற ஒரு சாதாரண அறிவு கூட கிடையாதா? இப்படி டவுன்லோடு பண்ணி எல்லாம் பரப்ப தானே செய்வாங்க. இப்படி பரப்பினால் ஒரு தடவை போடப்பட்ட அந்த இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோ அல்லது வந்து அதை டவுன்லோடோ பண்ணி விட்டார்களே, ஆனால் அதை 1000 பேர் போடத்தான் செய்வாங்க. போட்டு பரப்புனதில் யார் பரப்புனா, யார் காட்டி கொடுத்தா? நாங்கள் காட்டி கொடுத்தோமா? அந்த ரெண்டாவது உரையில் வந்து இவர் பேசினவனே உலகம் உள்ள போயிருச்சாமா? ரெண்டாவது உரையில் என்ன பேசணுன்னே பாதி பேருக்கு தெரியலையே, அவர் இப்படி திட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று மிக கேவலமான வார்த்தைகளை சொல்ல முடியவில்லை. அந்த அளவிற்கு மோசமாக திட்டுறீங்களே, என்ன பேசினாருன்னே தெரியல, அப்புறம் எப்படி அவர் காட்டி கொடுத்துருப்பாரு? காட்டி கொடுத்தோம் என்றால் நீங்கள் உங்களை நீங்களே காட்டி கொடுத்து கொண்டீர்கள். உங்களை நீங்களே வந்து ஃபேஸ்புக்கில் போட்டு உலகம் முன்னா பரப்பி விட்டு காட்டி கொடுத்துட்டோம் காட்டி கொடுத்துட்டோம் என்றால், உண்மையிலே நாங்கள் இதுதான் நான் காட்டி கொடுத்தோம் என்றால் காட்டி கொடுத்தோம் என்று குற்றச்சாட்டு வைப்பீர்களே. ஆனால் இந்த மாதிரி உரை நிகழ்த்தி ரெண்டாவது தொண்டில உரை நிகழ்த்தின அந்த உரையினுடைய ஆடியோ கூட யார்ட்டையும் கிடையாது. இப்படி இருக்கிற நிலையில இதுதான் நாங்கள் காட்டி கொடுத்ததுன்னா இந்த அடிப்படையில் குற்றச்சாட்டு வைக்கிறதாக இருந்தால் நாங்கள் பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கின்றோம். காட்டி கொடுத்தது ஜவாஹிர்லா தான் காட்டி கொடுத்தார், உலகத்துக்கெல்லாம் போட்டு கொடுத்தது ஜவாஹிர்லா. உங்களுடைய தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டில சமீபத்தில் வந்து ஒரு படம் வெளியாகி அது வந்து இணையதளங்களில் கடுமையாக சுற்றிட்டு இருக்குது.
ஏராளமான இளைஞர்கள் அனைவருமே கருப்பு நிறத்துல வந்து ஐஎஸ்ஐஎஸ் போட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டு அவங்க எல்லாருமே வந்து உற்சாகமா போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுக்கிறது ஒரு 10-15 இளைஞர்கள் மேல போஸ்ட் கொடுக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து உலக நாடுகள் என்ன நிலைமை இருக்கு, இந்தியாவில் என்ன நிலைமை இருக்கு, அங்க ஐஎஸ்ஐஎஸ்க்கான ஒரு அவசியம் இங்கே நம்ம ஊர்ல இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இங்கே அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோயிசமாக இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில் பரவுனா இது மற்ற மதத்தின மத்தியில ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தாதான். முதல்ல நீங்க இணையத்தில் பரப்பக்கூடிய படம் என்று சொன்னீர்கள், உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு ஊடகவியலாளர், இணையத்தில் வரக்கூடிய எல்லா படங்களும் உண்மையான படங்களாங்கிறது ஒரு கேள்விக்குரியது. ஏன்னா மார்க்ட் இமேஜஸ் என்று சொல்லி எக்கச்சக்கமா படங்கள் வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றேன். ஏன்னா இந்த படம் வெறும் முகநூல்களில் மட்டும் பிரசலமாகக்கூடிய படம், ஆக்சுவல் படமாங்கிற ஒரு கேள்வி இருக்கின்றது. சரி, வாதத்திற்காக வேண்டி அது ஆக்சுவல் படமாக இருந்தால் நிச்சயமாக அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது நிச்சயமாக இந்தியாவில் பல தரப்பட்ட மதத்தினர், பல தரப்பட்ட கலாச்சாரங்களை உடையவர்கள், பல தரப்பட்ட கொள்கைகளை உடையவர்கள் மிக அந்யோன்யமாக, நம்ம தென் தமிழ்நாட்டு பாசையில் சொல்ல மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் அந்யோன்யமாக பழகக்கூடிய ஒரு சூழல்ல இவையெல்லாம் ஒரு தேவையற்ற நடவடிக்கைகள். இது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படிப்பட்ட செயல்களை வன்மையாக, அது உண்மையிலே நடந்திருக்குமே ஆனால் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கின்றேன். ஆனால் ஒரு சிறிய குழுக்கள் வந்து ரொம்ப மிகச்சிறிய குழுக்களாக இருந்தாலும் கூட அவர்கள் தவறான வழிநடத்தல போகும்போது நம்ம வாளா இருந்துட்டோம் அப்படின்னு இது வந்து நம்முடைய கடமையை செய்ய தவறிட்டது ஆயிடாது. இல்லை, நாங்கள் வாளாக இருக்கவில்லை. இந்த மாதிரியான தவறான நடைமுறையில் செல்லக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் வந்து தெளிவான அறிவுரைகளை சொல்கின்றோம். எங்கள் அமைப்பில் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே இளைஞர்கள் அதிகமாக இளைஞர்கள் கொண்ட ஒரு அமைப்பாக எங்களுடைய அமைப்பு இருக்கின்றது. இதற்கு எங்களுடைய அமைப்பே ஒரு எடுத்துக்காட்டு. சரியான திசையில் முஸ்லீம் இளைஞர்களை கொண்டு செல்லக்கூடியது. எல்லா இடத்திலும் எல்லா சமூகத்திலும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும். விதிவிலக்குகளை வைத்து பொதுமையாக பேச முடியாது. இதில் நாங்கள் வாளாக இருக்கலாம். நாங்கள் தெளிவான வழிகாட்டுதல்களை கொடுத்துருக்கோம். இன்னும் சொல்ல போனால் அந்த குறிப்பிட்ட படத்தில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜே எஸ் ரிஃபாயே ஒரு பின்னோட்டத்தில் இது தேவையில்லாத செயல் என்று கண்டித்து அவரே போஸ்டிங் போட்டிருக்காருங்கிறதையும் நாங்கள் குறிப்பிட்டவர்கள். தந்தி டிவியில் வந்து என் கேள்விக்கு என்ன பதில், நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க, இந்த மாதிரி ஐஎஸ்ஐஎஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த இயக்கத்தினுடைய டிஷர்ட்டை வந்து சில பேர் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்களே, உங்க தொகுதிக்கு அருகாமையில் உள்ள தொண்டின்ற ஏரியால இப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்களே, இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு என்ன நிகழ்ச்சி நடத்தக்கூடிய சகோதரர் கேட்கிறாரு, அதுக்கு பதில் சொல்றாரு. ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய போட்டோக்கள்லாம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய அப்படியே மார்க்கிங் பண்ணி தான் பொய்யான விஷயங்களை போடுறாங்க. அது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடினாலும் பிரச்சனை இல்லை. சரி, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போகலாம். இது ஊர் ஃபுல்லாக தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியலைன்னா எல்லாரும் கேள்வி கேட்பாங்களா இல்லையா? உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி டிஷர்ட் போட்டது தொண்டில தான், தொண்டில உள்ள ஆட்கள் தான் டிஷர்ட் போட்டார்கள் என்பது உலகத்துக்கே தெரிஞ்சு பக்கத்தில் உள்ள எம்எல்ஏக்கு தெரியாட்டி காரி துப்புவார்களா இல்லையா? அது சொல்றாரு. இல்லை, அப்படி வந்து அது உண்மையாக இருக்குமே ஆனால் அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். யாரு சொன்னது, யாரு காட்டி கொடுத்தது? இவர்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கண்ணபோது கேட்கும் பொழுது டிஷர்ட் போட்டோலாம் வருதா இல்லையா, அந்த பசங்க நிக்கிற போட்டோலாம் காட்டினாங்களா இல்லையா தந்தி டிவியில, யாரு காட்டி கொடுத்தா? ஜவாஹர்லால் தான் காட்டி கொடுத்தாரு. அப்ப நீங்க போட்ட கமாண்டுகளின் அடிப்படையில எந்த அளவுக்குன்னா கேவலமா கீழ்த்தரமா எழுதுறாங்கன்னா அதை சௌர் மசாரிக்க அவர்களுடைய அந்த உரையை குறிப்பிட்டு விட்டு கீழே எழுதுறாங்க. இந்த மாதிரி வந்து காட்டி கொடுக்குற வேலையும் கூட்டி கொடுக்குற வேலையும் வேலையெல்லாம் செய்வாங்க என்று தவ்ஹீத் ஜமாத் மேல குற்றச்சாட்டு வைக்கிறது யாரு? தமுகவை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள் என்றால் அப்ப அந்த தமுக சகோதரர்களை பார்த்து கேட்கின்றோம். காட்டி கொடுக்கறதும் கூட்டி கொடுக்கறோம் நாங்க தான் சொன்னீங்கல்ல, உங்க தலைவர் தானே இந்த வேலையை செஞ்சிருக்காரு. அப்ப உங்க தலைவர், மூத்த தலைவர் செஞ்ச வேலையை எங்க மேல குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்களா? அப்ப அதுதானே அர்த்தமாகுது. இப்ப நீங்க பார்த்துட்டு எங்க மேல குற்றச்சாட்டை போடுறீங்களா, பழிய போடுறீங்களா என்று நாங்கள் கேட்போமா இல்லையா? அதோடு மட்டும் இல்லாம அது தோன்றியா சொல்றாரு இந்த மாதிரி வந்து இந்த போட்டோ போட்ட இடத்துலயே ஜே எஸ் ரிஃபாய் அவர்கள் கீழே கமாண்ட் கொடுத்திருக்காரு, இது வன்மையா கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று கமாண்ட் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அதையும் சொல்றாரு. ஜவஹர்லால் அவருடைய வீடியோ கிளிப்பிங்க ஆதாரம் காட்ட முடியுமா? நம்மள கேட்க மாட்டாங்க, கேட்டா அடுத்து வீடியோ தான் ஒளிபரப்பி விடுவோம். அடுத்து கொடுத்திருக்கோம். இன்னும் சொல்ல போனா அந்த அந்த குறிப்பிட்ட படத்துல தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜே எஸ் ரிஃபாயே ஒரு பின்னோட்டத்துல
இது தேவையில்லாத செயல் என்று கண்டித்து அவரே போஸ்டிங் போட்டிருக்காருங்கிறதையும் நான் இங்க குறிப்பிட வருகிறேன். அப்ப வந்து என்னன்னா இந்த மாதிரி காட்டி கொடுத்தது யாரப்ப? நாங்க இந்த மாதிரி இரண்டாவது முறையில பேசினது காட்டி கொடுத்தது என்றால், நீங்க தண்ணி டிவியில பேசினீங்களே, தந்தி டிவியில பேசி உழம்புலா போய் இப்ப கிளிப்பிங் எடுத்து தனியா வாட்ஸ்அப்ல பரப்பி கொண்டிருக்கின்றார்களே, யாரு காட்டி கொடுத்தது? அப்ப இந்த மாதிரியான ஆளுங்கெல்லாம் இப்ப பதில் சொல்ல வேண்டும். இப்படி யார் யாரெல்லாம் இவ்வளவு மட்டரகமான கேவலமான கீழ்த்தரமான முறையில இப்படி சமாண்டு போட்டார்களோ அவர்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ள வேண்டும். யாரு காட்டி கொடுத்தா, யாரு கூட்டி கொடுத்தா, பட்டியல் போட்டா நாரி விடும். நீ என்ன நல்லா செஞ்சீங்க என்று பட்டியல் போடுவோமா? தாமமுகாவுக்கு பகிரங்க அறைகூல். வாங்க இந்த ரெண்டு தலைப்பு மட்டும் வச்சுக்கிறோமா? யார் இந்த மாதிரியான இந்த ரெண்டு வேலையையும் யார் பார்த்தது? மக்கள்கிட்ட விவாதம் பண்ணுவோமா? பொதுமக்கள் முன்னிலையில வாங்க, நீ என்னென்னலாம் இந்த மாதிரியான வேலைகள் ரெண்டாம் நம்பர் வேலை பார்த்தீங்க என்னென்னலாம் என்பதை அடுக்கடுக்கான ஆதாரங்களும் நிரூபிக்க தயாரா இருக்கிறோம். இது தேவையில்லாத வேலை. தவீஜ மாத்து மேல இந்த மாதிரி தேவையில்லாத அவதூறுகளையும் பொய்களையும் பரப்பி விடுவில்லை. ஆனால் இப்படி கேட்டதையெல்லாம் பரப்புறவனே பொய்யன் என்பதற்கு போதுமான ஆதாரம். ஒருத்தர் பொய்யன் என்பதற்கு போதுமான ஆதாரம் என்ன? நம்ம ஏழை பணக்காரன் ஒரு இப்படி பிரிச்சு பேசிவிட்டார். என்ன பேசினாரு? கேட்ட கேள்வி என்ன? அதுல என்ன சொன்னாரு? இந்த மாதிரி வந்துகிட்டு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு இப்படி நீங்க போஸ் கொடுக்குறீங்களப்பா, லைக்குக்கு ஆசைப்பட்டு தானப்பா இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யறீங்க, இந்த மாதிரியான வேலையை நீங்க செய்யறீங்களே, காசு பணம் உள்ள ஆட்களாக இருந்தால் நீங்க இந்த மாதிரி டிஷர்ட்டை போட்டுட்டு உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போனானே, நீங்க பெயில காசை கொடுத்து வெளியே வந்துருவீங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஏழ்மையான நிலையில இருக்கின்றார்களே மக்கள், அவங்களுடைய புள்ள குட்டிகளை பிடிச்சிட்டு போனா எவன்டா வெளியெடுப்பா என்று இப்படி ஒரு மனிதாபிமான அடிப்படையில கேள்வி கேட்டா ஏழை பணக்காரன் பிரிஞ்சு பேசிட்டாங்க. யாரு பிரிஞ்சு பேசினா? ஏழைகள் இந்த மாதிரி உள்ள போய் விட்டார்களே, ஆனா அவர்களை எப்படி நீங்க வெளியெடுப்பீங்க என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டால் இது வந்து காட்டி கொடுக்கிறது என்று சொல்வார்களே. ஆனால் நம்மெல்லாம் காட்டி கொடுக்கல, காட்டி கொடுக்கறதால நம்ம செய்ய மாட்டோம். நம்ம எதா இருந்தாலும் போல்ட்டா போட்டு உடைக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படி காட்டி கொடுக்கறதால நம்மளுடைய வேலையும் கிடையாது. நீங்க உங்களை நீங்களே காட்டி கொடுத்து விட்டு நாங்க காட்டி கொடுத்தோம் என்று இவர்கள் வந்து நம்ம மேல பலி போடக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரியான வேலைகளை அவர்களே பிரபலாண்டாப்படுத்திக் கொண்டு தவீஜ் ஜமாத் மேல இந்த மாதிரியான ஒரு பலியை போட்டிருக்கின்றார்கள் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்து அந்த சோதர் இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லி காமிச்சாரு. அதாவது வந்து முதல் நாள் கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணிட்டு விட்டாயே, விடும்போதே சொல்லி அனுப்பிச்சதான் ஒரு தகவல். இனிமேல் பேஸ்புக் பக்கம்லாம் போவாரு, இதோட அப்படியே ஓடிடு என்று சொல்லி அனுப்பிவிட்டிருக்கின்றார்கள். வெளியே வந்து இனிப்பை எடுத்துக்கொண்டு வாயில ஊற்றுற மாதிரி அது ஒரு பஸ், அது ஒரு ஸ்டில் எடுத்து வெற்றி வீரர் விளக்கம் பாருங்க கிளம்பி விட்டார்கள், வீட்டெடுத்து விட்டோம். கடைசி இப்ப என்ன நிலைமை? கேக் ஊட்டி விட்டோம், இப்ப தேடிடுவேன் போலீஸ் பாத்தீங்களா இல்லையா? ஏன் இந்த நிலைமை? ஏன் இந்த மாதிரி அநியாயம் பண்ணிக்கிறீங்க? உங்களுக்கே தெரியுதா இல்லையா இந்த மாதிரியான வேலையை செய்தால் என்ன நடக்கும்னு தெரியுதா இல்லையா? இப்ப நாளைக்கு என்ன செய்வான்? இன்னைக்கு கேக் ஊட்டணும் தேடுறோமா, நாளைக்கு கேக் எவன்டா செஞ்சா நாளைக்கு தேடினாலும் தேடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கும்போது இந்த மாதிரி விசாரிச்சுட்டு விட்டானா அப்படியே கம்முன்னு போயிட்டோமா? அதோ தொலைஞ்சிருக்கும். இதை வந்து வெறிய வீரவசமா நாங்க மீட்டெடுத்துட்டோம்ல. தள்ளிவிட ஆட்கள் இருந்தாலும் தாங்கி பிடிக்க ஆட்கள் இருக்கின்றார்கள். ஸ்டேட்டஸ் அதுக்கு லைக் வாங்குறது ஸ்டேட்டஸ். இப்ப தாங்கி பிடிக்கிறது எவன் வருவான்? உன்னை தூக்கி குண்டாசில போட்டு இப்ப 120 B தள்ளிட்டானே, இப்ப யாரு பொறுப்பு இதற்கு? பல வருடங்கள் உன்னுடைய வாழ்க்கை வீணானால் யாரு பொறுப்பு? இப்ப பாதிக்கப்பட்டவருடைய தாய் தந்தையர்கள் எல்லாம் வந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்களே, அவருடைய கண்ணீருக்கு யார் பயன் சொல்லுவா? இதுக்குத்தான் தரப்பான அடித்துக் கொள்கின்றோம். இந்த மாதிரியான வேலை நீ ஒரு ஆர்வ கோளாறுல முறுக்குல ஒரு 4 வீடியோ காமிச்சோன்னு கிறுக்கு தலைக்கு ஏறிவிடும். இங்க பாரு, பாகிஸ்தானத்தை பாரு, குஜராத்தை பாரு, மும்பையை பாரு, பீவண்டியை பாரு, அதை பாரு, இதை பாரு என்று சொல்லி 4 வீடியோ காட்டுறான், 4 வசனத்தை சொல்றான். குத்திபா அலைக்கும் கித்தால், உன் மீது போர் கடுமையாக ஆக்கப்பட்டிருக்கின்ற, நீ வெறுத்த போதிலும் சரி என்று அல்லாஹ் சொல்றான். எப்ப சொன்னா, ஏன் சொன்னா, எதுக்கு சொன்னா, அவருடைய பின்னணி என்ன, போர்ல பார்த்தவனையும் கழுத்து சீவு நல்லா சொன்னா அதுக்கு என்ன என்ன ஆதாரம்? அதுக்கு முன்பின் வசனத்தை படிக்கணுமா இல்லையா? வல்லதீன இதா துக்கி ரூபி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்மவும் யானா. உண்மையான அர்ரஹ்மானுடைய அடியார்கள் யாரென்றால், அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அதன் மீது
குருடர்களை போலவும் செங்கர்களை போலவும் விட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வேதவசனத்தை ஆய்வு பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கோ எப்படி எப்படிலாம் ஸ்டேட்டஸ், தர்கா மேல ஏறி நின்றுக்கிட்டு கையில் ஒரு கோணாரியோட இந்த தர்காவை இடிக்கிறதுக்கு தவிஜமா துண்டி தவிஜமாத்த கூப்பிட்டேன், வர மறுத்து விட்டார்கள், நீங்கள் வந்து இடியுங்கள், நான் உள்ளே போகின்றேன் என்று சொன்னேன், ஆனால் துண்டி தவிஜமா பின்வாங்கி ஓடிவிட்டது. தர்கா மேல இந்த மாதிரி போசு, ஏன் இதுக்கு இதுக்கு துண்டி தவிஜம் பார்த்து நீங்களே அடிச்சுட்டு நீங்களே கேஸ் வாங்கிட்டு உள்ள போக வேண்டியதுதானே, இதுக்கு இதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க, அப்ப இது படம் காட்டுறதா தெரியுதா இல்லையா? இந்த மாதிரியான ஒரு வேலையை நம்ம செய்ய கையில் எடுக்க முடியுமா? இது மார்க்கத்தில் உள்ளதா? தர்காவை தரமட்டமாக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய ஆட்சி வந்து ஆக்கணும். இதை சொல்லி மக்களை வென்றெடுப்போம், வென்றெடுத்து எல்லாத்தையும் முஸ்லீம்களாக ஆக்கி ஏகத்துவத்தில் உறுதியானவர்கள் ஆக்கி அப்படியே தர்காவே இல்லாமலாக்கும். இந்த மாதிரி எத்தனை பள்ளிவாசல்கள் இல்லாமல் ஆக்கி இருக்கின்றோம் தவிஜமாத்துல, பிரச்சாரம் பண்ணி வென்றெடுத்து தர்காவே பூர்வீகமாக இருந்த இடத்தையே முழுசா தவிஜமாத்துக்கு கொடுத்து அந்த தர்காவே இல்லாமல் தரைமட்டமாக்கப்பட்ட எத்தனை அவங்க மனம் மாறி அந்த தர்கா ட்ரஸ்டிகளே தர்காவை இடித்து வரலாறு எத்தனை காட்ட. இந்த மாதிரி மக்களை மனமாற்றத்தின் மூலம் வென்றெடுப்பதா? கோடாரி எடுத்துக்கிட்டு போச கொடுத்தோம்னா அதுக்கு 100 பேர் லைக் போடுவாங்கல்ல பாத்தியா, இன்னைக்கு 200 லைக் இதுல நான் வாங்கிட்டேன் பாத்தியா, இதத்துக்கு வேற என்ன இதனுடைய பின்னணியாக இருக்க முடியும்? அப்ப வந்து இந்த லட்டு ஊட்டுற மாதிரி இதுதான், இப்படி ஊட்டுற மாதிரி போட்டு விட்டா இதுக்கு 200 லைக் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி கடைசியில போட்டு இப்ப ஊட்டி விட்டாலையும் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, இதை ஒரு ஸ்டேட்டஸா போட்டா இதுக்கு ஒரு 300 லைக் கொடுப்பாங்க கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு ஸ்டேட்டஸா போட்டு விடுங்க. அப்ப இந்த வம்பை வந்து விலக்கி வாங்கியவர்கள் இவர்கள் தான், இவர்களே விலக்கி வாங்கி கொண்டு இவர்களே வந்து இதை ஊதி பெரிதாக ஆக்கிவிட்டு கடைசியில வந்து அப்புறம் வந்து இந்த மாதிரி இப்படி ஆகி போச்சு, நீங்க வரமாட்டேன்றீங்க, போராட்ட முஸ்லீம்கள் இந்த இயக்கங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, தள்ளிவிட ஆட்கள் இருந்தாலும் தாங்கி பிடிக்க ஆட்கள் இருக்குன்னு கடைசியில தாங்கி பிடிக்க இப்ப யாரும் கிடையாது, ஊட்டி விட்ட ஆளுகளையும் காணா, போஸ் கொடுத்த ஆளுகளையும் காணா, ஸ்டேட்டஸ் போட்ட ஆளுகளையும் காணா, டிஷர்ட் போட்ட ஆளுகளையும் காணா, கடைசியில டிஷர்ட் போட்டவர்கள் துண்டை காணாம் துணியை காணாம் என்று ஓடக்கூடிய அளவிற்கு நிலைமை ஆயிடுச்சா இல்லையா? அப்ப ஏன் இந்த மாதிரியான நிலைமையை நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்கள் என்பதான் அவர்களுக்கு கேள்வியா கேட்கிறோம். நம்ம எல்லாம் காட்டி கொடுக்கல, அவர்களே தங்களை தாங்களே காட்டி கொண்டாரு. அதுல என்னன்னா அதுல இதுல வந்து போட்டோ வந்து பொதுவாக தான் போட்டாங்க, தவிஜ மாத்துக்காரன் தான் வந்து ரவுண்டு போட்டு விட்டது. பாரு எப்படி எப்படிலாம் விதவிதமா யோசனை பண்ணி குற்றச்சாட்டு வைக்கிறது, ரவுண்டு போட்டு ஒரு ஆரோ போட்டு இவர் தான் அவரு அப்படின்னு காட்டி கொடுத்த நம்மளாம் என் காட்டி காட்டி தெரியாதா? அவங்களே அவங்களுடைய படத்தோட தானே போடுறாங்க இந்த மாதிரி நான் தான் என்று சொல்லி பெருமை அடிக்கிறதுக்கு போட்டது அவங்க தான். அதோடு மட்டும் இல்லாம தெளிவாக அதிலே எழுதுகின்றார்கள் இந்த மாதிரியான இவர் தான் இந்த ஆறு தான் இந்த வேலையை செய்திருக்கின்றார். இந்த அதுக்கப்புறம் பாருங்க இதோடையாவது கூட உளவுத்துறை விட்டலாம்னு நினைச்சிருந்தாங்க, வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்படி கேக் கூட்டுற மாதிரி வேற போஸ் போட்டாங்க, அதனாலதான் போலீஸ் இன்னும் நோண்ட ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்களே அவர்களே காட்டி கொடுத்து விட்டு அம்புக்குறி போட்டோம், ஆறு மார்க் போட்டோம், வட்டம் போட்டோம், சதுரம் போட்டோம் என்று சொல்வார்களே, ஆனால் அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது என்பதையும் இந்த கேள்விக்குண்டான பதிலாக சொல்லி கொள்கின்றோம்.